வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்தங்களி கருப்பு உளுந்தும் பச்சரிசியும் சேர்த்து இந்த ரெசிபி நம்ம செஞ்சிருக்கோம் இது நாவல் அப்படியே கரையும் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் அல்வா போல சுவையா இருக்கும் இந்த கருப்பு உளுந்தும் இந்த பச்சரிசியும் ஒரு கரெக்டான ரேஷியோல சேரும் போது அதில் உள்ள உளுந்து ப உள்ள நன்மைகள் நமக்கு அப்படியே கிடைக்கும் இது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே ரொம்ப நல்லது முக்கியமாக இடுப்பு எலும்பு வலுப்பெறதுக்கு இந்த உளுந்து உதவியாக இருக்கும் இந்த உளுந்தங்கள பாரம்பரிய முறையில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நான் இங்கே இரநூறு கிராம் கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் கூடவே ஐம்பது கிராம் பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிடுங்க நாளுக்கு ஒரு பங்கு அந்த அளவுக்கு இப்போது இது ரெண்டையும் நல்ல வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பை கடாயில் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக ப்ரௌன் ஆகுறது நமக்கு தெரியாது அதோட உளுந்தோட வாசனை நமக்கு வரும் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜில் ரொம்ப லைட்டு கோல்டன் ப்ரௌனில் இருக்கும் இப்போது நம்ம எடுத்துடலாம் ஒரு நாலு நிமிஷம் நான் வ வறுத்து எடுத்தேன் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பச்சரிசியை வறுத்துக்கலாம் பச்சரிசி ரொம்ப பொரியக்கூடாது அதுக்கு முன்னாடியே இந்த ஹீட் லெவலில் நமக்கு பார்த்தாலே கொஞ்சம் தெரியும் வருபட்ட மாதிரி அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் இது பவுட்ரு பண்ணும்போது இது கூடவே ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துக்கலாம் சுக்கு இந்த அளவுக்கு போதும் இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த நைஸ் பவுடராக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாதக்கணக்கில் இது கெட்டே போகாது ஈரக்கை மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க இதை ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிக்கலாம் இதில் இருந்து தேவையான அளவு உளுந்த நீங்கள் யூஸ் மாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க களி செய்கிறதுக்கு இது மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு எலும்பு நல்ல வலுவாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி இது இப்போ ஒரு எம்டி பாத்திரத்தில் மூன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் உளுந்தங்களி மாவு எடுக்கீங்களோ அதே கப்பில் மூன்றரை கப் சேர்த்துக்கோங்க உளுத்தங்களி மாவு எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்பில் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இது கருப்பட்டி வச்சு வைத்து செய்து செய்யும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டி பாகெல்லாம் வரணும்னு தேவையில்லை இந்த மாதிரி வெந்நியில் கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம தண்ணி சேர்த்த அதே கப்பில் கருப்பட்டி சேர்த்த அதே கப்பில் ஒரு கப் அளவு உளுந்த மாவு எடுத்திருக்கோம் களி மாவு இப்போ அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த கருப்பட்டி தண்ணி கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு செக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் செக்கு நல்லெண்ணெய் இந்த செக்கு நல்லெண்ணெய் கருப்பட்டி அந்த களி மாவு இந்த மூணு சேர்ந்து செய்யற இந்த களியானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது நல்ல கொதி கொதிக்கிற நிலமையில இருக்கும்போது இது கூடவே இந்த ஒரு கப் களி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இதை கட்டி விடாம நல்ல கிளறி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்க கொஞ்சம் நல்லாவே கிளறி எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டி விழாது இது கொஞ்சம் கெட்டித்தன்மை அடைஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு நா கொஞ்ச நேரத்தையும் கட்டி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லேகியம் ஸ்டேஜில் வரும்போது இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு திருவினை ஃப்ரெஷ் தேங்காவை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல அது ஷைனிங்கா இருக்கு பாருங்க மேலே பார்க்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இத லைட் சூட்ல இப்படி தொட்டு பாருங்க தொட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஓட்டல அப்படின்னாலே களிமாவும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ சாப்பிட்ற ஹீட்டுக்கு வந்த பிறகும் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க இந்த அளவுகளோட நீங்க செஞ்சீங்கன்னா இதோட நன்மைகள் நமக்கு அப்படியே வந்து செய்கிறோம் பாருங்கள் இப்போ சர்விங் கப்புக்கு மாற்றிக்கிறேன் இது ஆறுனதும் கொஞ்சம் இருகள் கொடுக்கும் பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்கும் இந்த டேஸ்டான உளுந்தங்களிய நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்ரீ மகாராஜா கிச்சன்